Hi friends, in the video la boat neck churidhar 3/4 hand vachi eppadi cut panni stitch pandradhenu paakaporum. Churidhar top measurements eppadi edukonu already ungalku na solli koduthirken, adoda link vandha na kela description box la kodukuren. And in the boat neck churidhar ku ore oru alavu mattum nama vandha maarapadum, shoulder alavu mattum ungalku full shoulder alavu neenga eduthukonu. Full shoulder அளவு எடுத்துட்டு அதுலேருந்து என்ன சேஞ்சஸ் வரும் அப்படிங்கிறத நான் இப்போ எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஹைட் வந்து 38 inches, அப்புறம் வந்து ஷோல்டர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் ஷோல்டர் அளவு வந்து பார்த்திங்கன்னா 15 inches. 15 inches டிவைடட் பை 2 எடுத்துக்கோங்க. அப்போ அதில் பாதி வந்து பார்த்திங்கன்னா 7.5 inches, அதில் 1 inch லெஸ் பண்ணிக்கணும். பேலன்ஸ் என்ன வருதோ அதை தான் வந்து நீங்கள் உங்களுக்கு ஷோல்டர் சைஸாக எடுத்துக்கணும். 6.5 inches ஷோல்டர் சைஸாக நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒருவேளை ஷோல்டர் சைஸ் வந்து இப்போ உங்களுக்கு 14 inch வருதுன்னா அதில் பாதி வந்து 7 inch -1 6 inches வந்து ஷோல்டர் சைஸ் எடுத்துக்கணும். ஒருவேளை 16 inches அப்படின்னா அதில் பாதி வந்து 8 inches -1 7 inches வந்து ஷோல்டராக எடுத்துக்கணும். அந்த மாதிரி யாருக்கு என்ன ஷோல்டர் சைஸோ அதுக்கேற்ற மாதிரி அளவுகள் மாறுபடும். இப்போ நம்ம மார்க்கிங் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கிளாத்தை எப்பவும் போல் ரெண்டாக ஃபோல்டு பண்ணிக்கோங்க. 4 கிளாத் வரணும், அந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கணும். ஃபோல்டிங் ஏரியா எப்பொழுதும் உங்களை பார்த்து இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து இப்போ வந்து மார்க் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஹைட் மார்க் பண்ணுங்கள். 38 inches வந்து ஒரிஜினல் ஹைட்டுனாக்கா நீங்கள் வந்துட்டு லைனிங் வந்து கொஞ்சம் கம்மியாக இருக்கிற மாதிரி நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ நான் 37 inches எடுத்திருக்கேன். ஸோ கீழேருந்து 37 inches ஒரு மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு மேலே ஒரு 1/2 inch வந்து மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ஷோல்டர் கால்குலேஷன் பண்ணோம் இல்லையா, 6.5 inch அதை நான் மார்க் பண்ணுறேன். மார்க் பண்ணிவிட்டு எக்ஸ்ட்ரா 1/2 inch ஸ்டிச்சிங்க்கு எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் ஹைட் எடுக்கணும். சாரி, அதுக்கு முன்னாடி வந்து ஷோல்டர் பட்டி மார்க் பண்ணிக்கோங்க. நான் இப்போ 2.5 inch ஷோல்டர் பட்டி மார்க் பண்ணியிருக்கேன். நெக்ஸ்ட்டு வந்துட்டு ஆர்ம் ஹோல் ஹைட் 6 inch மார்க் பண்ணியிருக்கேன். அப்புறம் செஸ்ட்டு சைஸ் 10 inches மார்க் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஷோல்டர் சென்டர் போர்ஷன்லேருந்து 13 inches ஒரு மார்க், அப்புறம் 22 inches நான் பண்ணுறேன் ஒரு மார்க். இது வந்து ஹிப்பு ஸ்லிட்டும் அளவுகள் மார்க் பண்ணுறதுக்காக. ஸோ ஹிப் சைஸ் 9 inches மார்க் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து ஸ்லிட் சைஸ் 11 inch மார்க் பண்ணிக்கோங்க. லாஸ்ட்டாக வந்து பேஸ் சைஸ் ஸ்லிட்டை விட 1 inch அதிகம், அதாவது 12 inch மார்க் பண்ணிக்கோங்க. இதையெல்லாம் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரா பண்ணிக்கோங்க. இதெல்லாம் வந்து அளவு சுடிதாரோடையில் நம்ம எடுத்த அளவுகள், சரிங்களா? இப்போ எக்ஸ்ட்ரா 2 inches வந்து ஸ்டிச்சிங்க்காக வெளியே மார்க் பண்ணி அதையும் ட்ரா பண்ணிக்கோங்க. மேலேருந்து 2 inches அப்படியே ட்ரா பண்ணி கீழே வர வர ஒரு 1 inch கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க. ஏன்னா ஸ்லிட் போர்ஷனில் 1 inch எக்ஸ்ட்ரா விட்டால் போதும். நெக்ஸ்ட்டு வந்து ஆம்ஹோல் ரவுண்ட் மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ கிராஸ்லேருந்து ஒரு 1.5 1/2 inch மார்க் பண்ணி அதுக்கு ஒரு ஷேப் கொடுத்துருங்க. அந்த ஆம்ஹோல் ரவுண்ட் 8 inch இருக்கா அப்படின்றதையும் நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. ஸோ எல்லா அளவுகளையும் நம்ம லைனிங்கில் இப்போ மார்க் பண்ணிட்டோம். இப்போ நம்ம கட் பண்ணி எடுத்துக்குவோம். அதுக்கப்புறமா ஃப்ரண்ட் அண்ட் பேக் தனித்தனியாக நம்ம கட் பண்ணிக்கலாம். அதே போல் சென்டர் நாட்சும் கொடுத்து கட் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் நீங்கள் கட் பண்ணி எடுத்ததுக்கப்புறம் ரெண்டு ஃப்ரண்ட் அண்ட் பேக் போர்ஷனையும் நீங்கள் தனித்தனியாக பிரித்து எடுக்கணும். அதுக்கு முன்னாடி வந்து எங்கெங்கே நாட்ச் கொடுக்கணுமோ அங்கெல்லாம் நாட்ச் கொடுத்துக்கோங்க. உங்கள் சென்டர், அதாவது செஸ்ட் சைஸ் கிட்ட, அப்புறம் ஹிப் சைஸ் கிட்ட, ஸ்லிட் சைஸ் கிட்டலாம் ஒரு நாட்ச் கொடுத்துட்டு அப்புறம் எல்லா கிளாத்லேயும் அந்த மார்க்கிங்ஸ் நம்ம மார்க் பண்ணுவோம் இல்லையா, அதையும் மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போது தனித்தனியாக உங்களுடைய ஃப்ரண்ட் அண்ட் பேக் பீஸை பிரித்து எடுத்துட்டு நெக்கு வந்து நம்ம மார்க் பண்ண போகிறோம். இது வந்து இப்போது பேக் சைடு. பேக் சைடுக்கு நெக் ஹைட் வந்துட்டு போட் நெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் ஒரு 2 inches எடுத்தால் போதும். ஸோ 2 inches ஒரு மார்க் பண்ணி க்ளோஸ் நெக்காக நீங்கள் வரைஞ்சிக்கோங்க. இப்போ வரைஞ்சி இதை கட் பண்ணி எடுத்துருங்க. நெக்ஸ்ட் வந்து ஃப்ரண்ட் நெக்.
ஸோ ஃப்ரண்ட் நெக்குக்கு போட் நெக்குக்கு மினிமம் 4 inches, அதுக்கு மேலே ஒரு 4.5 ஃபைனாலும் வச்சுக்கலாம், அது உங்களுடைய விஷ். ஸோ 4 inches நான் இப்போ மார்க் பண்ணுறேன். ஸோ மார்க் பண்ணி அதில் ஒரு கர்வ் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. இந்த ஷோல்ட்ரு பட்டி நீங்கள் 2.5 inch எடுத்திருக்கீங்க இல்லையா, அது உங்களுக்கு இன்னும் ஷோல்ட்ரு பட்டி சின்னதாக இருந்ததாக போதும், எனக்கு இவ்வளோ ப்ராட் வேண்டாம், இன்னுமே ஷோல்ட்ரு பட்டி சின்னதாக இருக்கணும், அது போல் நெக் வந்து இன்னும் கொஞ்சம் ப்ராடாக இருக்கும்னு நினச்சிங்கன்னா 2 inches எடுத்தாலும் ஓகே தான். ஸோ அப்படி எடுத்தீங்கன்னா இந்த மாதிரி மார்க் பண்ணி நீங்கள் கட் பண்ணிக்கலாம். பட் நான் இங்கே 2.5 inches எடுத்து நான் வந்து கட் பண்ணி எடுத்திருக்கேன். ஸோ அவ்வளோதான், லைனிங்கில் கட் பண்ணியாச்சு. இப்போ மெயின் பீஸை எடுத்து இந்த மாதிரி ஃபோல்டு பண்ணிக்கோங்க, எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு மட்டும் நீங்கள் ஃபோல்ட் பண்ணால் போதும். மீதியை வந்து நம்ம வந்து ஹேண்ட் பீஸ் கட் பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ மீதி பீஸில் தான் நம்ம வந்து 3/4 ஹேண்ட் வந்து நம்ம கட் பண்ணி ஸ்டிச் பண்ண போகிறோம். ஆல்ரெடி நான் இந்த 3/4 ஹேண்ட் கட் பண்ண வீடியோ வந்து உங்களுக்கு காமிச்சு கொடுத்துருக்கேன். ஸோ அதோட லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், போய் பார்த்துக்கோங்க. இப்போது நீங்கள் வந்து லைனிங் கிளாத்தை மெயின் கிளாத் மேலே ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஹைட் வந்து அளவாக இருக்கிறதுனால ஸோ இந்த கிளாத்தில் இருக்கிற அந்த ஹைட்டை நான் அப்படியே எடுத்துக்கிறேன். சைடில் மட்டும் கொஞ்சம் துணி எக்ஸ்ட்ரா விட்டு நீங்கள் கட் பண்ணி எடுத்துக்கோங்க. நீங்கள் பிகினராக இருக்கிறனால சைடில் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா விடுங்க. ஸோ நல்லா பழகிட்டிங்கன்னா சைடில் எக்ஸ்ட்ராஸ் விட தேவையில்லை, மேலே மட்டும் எக்ஸ்ட்ராஸ் விட்டுட்டு நீங்கள் விட்டுடலாம். சென்டர் நாட்ச் கொடுத்து எடுத்து வச்சுடுங்க. இந்த மாதிரி நெக் அளவுலையும் ஒரு மார்க் பண்ணி ஒரு கட் கொடுத்து வச்சுக்கோங்க. அப்போ நீங்கள் ஸ்டிச் பண்ணும்போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம மார்க்கிங் ஃபினிஷ் பண்ணிட்டோம், நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டிச்சிங் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு ஃப்ரண்ட் பீஸ் வந்து ஸ்டிச் பண்ண போகிறோம். இந்த மாதிரி நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங் கிளாத்தை ப்ளேஸ் பண்ணிவிட்டு நல்ல பக்கத்துக்கு கீழே, அதாவது மெயின் பீஸ்க்கு கீழே ஒரு கிளாத் இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கோங்க. எதுக்குன்னா ஸ்டிஃப்னஸ்க்காக தான். இப்போ கேன்வாஸ் கொடுக்குறோம் இல்லையா, அதே போல் சம்டைம்ஸ் கேன்வாஸ் இல்லைன்ற பட்சத்தில் இந்த மாதிரி நம்ம கிளாத் கொடுத்து கூட ஃபினிஷ் பண்ணலாம். அப்போ உங்களுக்கு ஒரு ஸ்டிஃப்னஸ் இருக்கும் நெக்கில், அந்த கிளாத்தை வந்து நீங்கள் வந்து உங்கள் மெயின் பீஸ்க்கு கீழே வச்சுட்டு ஸ்டிச் பண்ணும்போது ஸ்டிச் பண்ணதுக்கப்புறம் அது நடுவில் போயிடும். ஸோ இந்த மாதிரி வச்சுட்டு 1/4 inch ஒரு ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுங்கள். ஆஸ் யூஷுவல் இது ஆல்ரெடி உங்களுக்கு நான் கிளியராக சொல்லி கொடுத்துருக்கேன், நெக் ஃபினிஷிங் அதே போல் தான் நீங்கள் பண்ணணும். ஸோ 1/4 inch ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் அந்த ஷேப்பில் அப்படியே கட் பண்ணிவிட்டு அப்புறமா பக்கத்தில் க்ராஸ் கட் கொடுத்துட்டு லைனிங் கிளாத்தை மட்டும் உள் பக்கமாக திருப்பி படிமானத்தைகள் கொடுக்கணும். நீங்கள் பக்கத்தில் க்ராஸ் கட் கொடுத்தா தான் உங்களுக்கு வந்து அந்த நெக்கோட ஃபினிஷிங் கரெக்டாக கிடைக்கும். கொஞ்சம் டிஸ்டன்ஸில் கொடுத்தீங்கன்னா கூட உங்களுக்கு முன்ன பின்ன ஆகிடும். ஸோ அதனால் நீங்கள் நல்லா பக்கத்தில் க்ராஸ் கட் கொடுங்க, அப்போ உங்களுக்கு அந்த ஷேப் வந்து ரொம்ப அழகாக கிடைக்கும். இப்போ இந்த லைனிங்கை உள் பக்கமாக திருப்பிடுங்க, அப்போ அந்த பின்னாடி கொடுத்தீங்கன்னா அந்த கிளாத் அது வந்து நடுவில் போயிடும். அதே போல் நீங்கள் ஸ்டிச் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும் அது நெக்கு நல்லா ஸ்டிஃபாக இருக்கும் உங்களுக்கு. ஸோ இப்போ இந்த மாதிரி திருப்பிட்டு நல்லா ப்ரெஸ் பண்ணிவிட்டு படிமான தையல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிடுங்க. போட் நெக் ஸ்டிச் பண்ணுறது பொறுத்த வரைக்கும் ரொம்ப ஈஸி தான் உங்களுக்கு. மற்ற நெக்ஸ்லாம் நீங்கள் கட் பண்ணி அந்த சுடிதாரை நீங்கள் ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணுறதுக்கு ஆகிற நேரத்தை வந்து நீங்கள் கம்பேர் பண்ணிங்கன்னா போட் நெக் சுடிதாருக்கு ரொம்ப சீக்கிரமே நீங்கள் முடிச்சிடலாம். அதே சமயம் பார்க்குறதுக்கும் ஒரு நீட் லுக் இருக்கும். ஸோ ப்ரெஸ்ஸிங் ஸ்டிச் கொடுத்துட்டோம். இதுக்கப்புறமா உள் பக்கமாக திருப்பி நம்ம எல்லா பக்கமும் ரஃப் ஸ்டிச்சு லைனிங் கிளாத்தையும் மெயின் பீஸையும் ஜாயின் பண்ணி ரஃப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணணும் சைடில் எல்லாம். ஸோ ரஃப் ஸ்டிச் கொடுக்கும்போது கண்டிப்பாக கிளாத்து லைனிங் கிளாத்தை நல்லா தேய்ச்சி தேய்ச்சி விட்டு சுருக்கம் விழுகாமல் கரெக்டாக கொடுக்குற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே போல் ஒரு சைடும் இன்னொரு சைடும் முன்ன பின்ன ஆகாமையும் பார்த்து கரெக்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். ஸோ இதே போல் நெக்ஸ்ட்டு சைடும் வந்துட்டு நீங்கள் ரஃப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் சைடு கொடுக்கும்போது ஃபஸ்ட்டு ஆம் ஹோலுக்கு மட்டும் கொடுத்துட்டு அப்புறமா நல்ல பக்கத்துக்கு மேலே திருப்பிட்டு நீங்கள் சைடில் வந்துட்டு ரஃப் ஸ்டிச் கொடுத்துக்கோங்க. அப்போதான் உங்களுக்கு சுருக்கம் விழுகாமல் நீட்டாக வரும். அதுக்காக தான் நம்ம வந்து அந்த மாதிரி கொடுக்குறோம். நம்ம கீழேருந்து மேலே, அதாவது உள்பக்கமாக பார்த்து கொடுக்கும்போது சுருக்கம் விழுகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்து எந்த விதமான சுருக்கமும் வராத மாதிரி நீட்டாக ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதை ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் எல்லா எக்ஸ்ட்ராஸையும் ரெண்டு சைடில் ஆமுகோல்லேருந்து கீழே வரைக்கும் இருக்கிற எல்லா சைட்லேயும் இருக்கிற எக்ஸ்ட்ராஸை மட்டும் நீங்கள் கட் பண்ணி எடுத்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து ஃப்ரண்ட் பீஸ் எப்படி ஃபினிஷ் பண்ணிங்களோ அதே போல் நீங்கள் பேக் பீஸையும் ஃபினிஷ் பண்ண போகிறீங்க. நல்ல பக்கத்துக்கு மேலே லைனிங்கை ப்ளேஸ் பண்ணிக்கோங்க. நல்ல பக்கத்துக்கு கீழே, அதாவது மெயின் பீஸ்க்கு கீழே ஒரு எக்ஸ்ட்ரா பீஸையும் கொடுத்து நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ண போகிறீங்க. ஃபஸ்ட்டு வந்து நெக்கை ஸ்டிச் பண்ணிவிட்டு அப்புறம் எக்ஸ்ட்ராஸ் கட் பண்ணி லைனிங்கை உள்பக்கமாக திருப்பி படிமான தையலை போடணும். ஸோ போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ படிமான தையல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிட்டீங்க. இப்போது உள்பக்கமாக லைனிங்கையும் மெயின் பீஸையும் ஒன்றா சேர்த்து ரஃப் ஸ்டிச் கொடுத்துட்டு எக்ஸ்ட்ராஸை சைடில் கட் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ஸோ அதை ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறமா இப்போ நம்ம ஷோல்டர் ஜாயின் பண்ண போகிறோம். ஃப்ரண்ட் பீஸையும் பேக் பீஸையும் நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் வச்சு இந்த மாதிரி க்ராஸாக நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் கொடுக்கணும். ஹாஃப் இன்ச்சில் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா முக்கால் இன்ச்சில் போய் முடிக்கணும். எப்போவுமே இந்த மாதிரி க்ளோஸில் திக்கும் போது இந்த மாதிரி நீங்கள் க்ராஸாக ஸ்டிச் பண்ணுங்கள். அப்போ உங்களுக்கு ஃபிட்டிங் வந்து இன்னும் நல்லாயிருக்கும். ரெண்டு பக்கமும் டபுள் ஸ்டிச் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. ரெண்டு சைடும் ஷோல்டர் ஜாயின் பண்ணதுக்கப்புறமா நீங்கள் மேலே ஒரு படிமான தையல் அந்த ஷோல்டர் பீஸை வந்துட்டு பின் பக்கமாக வச்சு அதுக்கு மேலே ஒரு படிமான தையல் கொடுத்து ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு கட் பண்ணி வச்சுருக்கிற 3/4 ஹேண்டை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். அதோட கட்டிங் வீடியோ வந்து லிங்க்கை கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அதை ஆல்ரெடி நான் வந்து போட்டுட்டேன். ஸோ அதில் போய் செக் பண்ணிக்கோங்க. ஸோ இப்போ வந்து இந்த 3/4 ஹேண்டோட எண்ட் போர்ஷன் வந்து கரப்பாகமாக இருக்கிறதுனால நீங்கள் மடித்து தைக்கணுன்ற அவசியம் வந்து இல்லை. ஸோ நீங்கள் அப்படியே வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். உங்களுக்கு இல்லை மடித்து தான் தைக்கணுன்னாலும் நீங்கள் மடித்து தைச்சிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ நெக்ஸ்ட்டு வந்துட்டு நான் இதில் மடித்து தைக்க போகிறதில்ல, இப்போ டைரெக்டாக ஜாயின் பண்ண போகிறேன். நல்ல பக்கம் மேலே நல்ல பக்கம் சென்டர் டு சென்டர் கரெக்டாக வச்சுக்கோங்க. டீப் கட்டை வந்து நோட் பண்ணிக்கோங்க. ஸோ டீப் கட் போர்ஷன் வந்து ஃப்ரண்ட் சைடில் இருக்கான்றதை செக் பண்ணிக்கோங்க. ஸோ ஃப்ரண்ட் சைடும் டீப் கட்டும் ஒன்றா கரெக்டாக இருக்குது. இப்போ நீங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஹாஃப் இன்ச் டிஸ்டன்ஸில் நீங்கள் சென்டர்லேருந்து ஜாயின் பண்ண ஸ்டார்ட் பண்ணி ஒரு சைடில் ஃபினிஷ் பண்ணி திருப்பி அங்கேருந்து அப்படி கண்டினியூஸாக வந்து இன்னொரு சைடும் நீங்கள் ஃபினிஷ் பண்ணி திருப்பி அங்கேருந்து வந்து சென்டர் போர்ஷனில் முடிச்சுக்கோங்க. மோஸ்ட்லி வந்து போட் நெக் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து 3/4 ஹேண்டு வச்சிங்கன்னா ரொம்ப பார்க்குறதுக்கு நீட் லுக்காக இருக்கும். ஸோ பெரியவங்களாக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் போட் நெக் வைக்கிறதா இருந்தால் 3/4 ஹேண்டு வச்சு போடுங்க, ஸ்டிச் பண்ணி போடுங்க. அப்போ உங்களுக்கு லுக் நல்லாயிருக்கும். சின்ன பிள்ளைங்களுக்கு நீங்கள் போட் நெக் வச்சு 3/4 வச்சாலும் சரி, போட் நெக் வச்சு ஷார்ட்டாக வச்சாலும் சரி, ரெண்டுமே வந்து லுக் வந்து உங்களுக்கு நல்லாயிருக்கும். ஸோ ஒரு சைடு ஹேண்ட் வந்து ஃபினிஷ் பண்ணி முடிச்சிட்டோம். இதே போல் இன்னொரு சைடும் வந்து ஹேண்ட் பீஸை வந்து நீங்கள் அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. டபுள் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணிவிடுங்க. ஃபஸ்ட்டு கையை நீங்கள் அட்டாச் பண்ணும் போதே டீப் கட் மாறாமல் கரெக்டாக வச்சிட்டிங்கன்னா அடுத்த கையை நீங்கள் அட்டாச் பண்ணுறப்போ வந்து கண்டிப்பாக டீப் கட் உங்களுக்கு மாறுறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ எந்த மிஸ்டேக்ஸும் வராது. ஸோ ஃபஸ்ட்டு டைம் நீங்கள் வந்து பார்க்கும் போதே கரெக்டாக செக் பண்ணி அட்டாச் பண்ணிவிடுங்க. ஸோ அதே போல் நீங்கள் கையை அட்டாச் பண்ணி ஃபினிஷ் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இப்போது சைடு ஜாயின் பண்ண போகிறோம். இந்த மாதிரி கீழ்ப்பக்கத்தில் பேஸ் ரவுண்டோட அளவு நீங்கள் ஃபஸ்ட்டு மார்க் பண்ணிக்கோங்க. ஸோ 5.5 இன்ச் இதோட அளவு நான் அதை மார்க் பண்ணிக்கிட்டேன். ஸோ மார்க் பண்ணிவிட்டு இப்போது நீங்கள் அதிலேருந்து ரஃப் ஸ்டிச் போட்டு ஸ்டிச்சு ஸ்டார்ட் பண்ணி உங்களோட செஸ்ட்டு சைஸ்க்கு வந்து அதுலேருந்து ஹிப் சைஸ் போய் ஸ்லெட் சைஸோட ஃபினிஷ் பண்ணி ரஃப் ஸ்டிச் போட்டு ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. ரெண்டு கிளாத்தையும் ஈவனாக வச்சு கரெக்டாக ஸ்டிச் போட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க.
அப்படியே திருப்பி செகண்ட் ஸ்டிச்சு 4 இன்ச் டிஸ்டன்ஸில் போட்டுக்கோங்க. உங்களுக்கு இன்னொரு ஸ்டிச் வேணும்னாலும் நீங்கள் போட்டுக்கலாம், ஆனால் கம்பல்சரி 2 ஸ்டிச்சு வந்து நீங்கள் போட்டு எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ எப்படி இந்த ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிங்களோ இதே போல் இன்னொரு சைடும் கையோட அளவை மார்க் பண்ணி ஃபினிஷ் பண்ணி டபுள் ஸ்டிச் போட்டு எடுத்துக்கோங்க. ரெண்டு சைடும் ஜாயின் பண்ணதுக்கப்புறம் அப்புறம் லாஸ்ட்டாக வந்து ஸ்லிட் சைடு வந்து நீங்கள் ஃபினிஷ் பண்ண போகிறோம். ஸ்லிட் போர்ஷன் வந்துட்டு எப்படி ஃபினிஷ் பண்ணணுன்னு தனியாக ஒரு வீடியோ வந்து நான் உங்களுக்கு போட்டு சொல்லி கொடுத்துருக்கேன். அதோடய லிங்க்கையும் நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன், கண்டிப்பாக போய் செக் பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இன்னும் நல்லா நீட்டாக வந்து சொல்லி கொடுத்துருக்கறனால உங்களுக்கு நல்லா புரியும். ஸோ ஸ்லிட் ஃபினிஷிங்கை வந்து கரெக்டாக பார்த்து ஃபினிஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போது நம்ம 4வது பேட்டர்ன் சுடிதார் கற்றுக்கிட்டுருக்கோம், போட் நெக் பேட்டர்ன். ஸோ வந்து பேசிக்காக நான் 5 பேட்டர்ன் டாப்ஸ் முடித்ததுக்கப்புறமா ப்ளவுஸ்க்கு மூவ் பண்ணலான்னு இருந்தேன். ஆனாலும் என்னோடய சப்ஸ்கிரைபர் மேனகான்ற ஒருத்தவங்க வந்து நெக்ஸ்ட்டு வந்து ப்ளவுஸ் கட்டிங் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுங்கன்னு கேட்டிருந்தாங்க. ஸோ அதனால் நெக்ஸ்ட்டு வீடியோ வந்து நான் ப்ளவுஸ் வந்து கட்டிங் ஸ்டிச்சிங் சொல்லி கொடுக்கலான்னு இருக்கேன். அதுக்கப்புறமா உங்களுக்கு நெக்ஸ்ட்டு பேட்டர்ன் சுடிதார் வந்து நான் உங்களுக்கு சொல்லித்தரேன். இதே போல் வீடியோஸில் எந்த டவுட் இருந்தாலும் நீங்கள் கண்டிப்பாக எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். எதுவாக இருந்தாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் உங்கள் கமெண்ட்க்கு வந்து நான் ரீப்ளை பண்ணுறேன். எந்த மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நீங்கள் வந்து சொல்லுங்கள், கண்டிப்பாக நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ நம்ம வந்து ஸ்லிட் சைடு வந்து ஒரு சைடு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதே போல் நீங்கள் இன்னொரு சைடும் ஸ்லிட் சைடை ஃபினிஷ் பண்ணி நீங்கள் எடுத்துக்கோங்க. ஒன்ஸ் ஸ்லிட் சைடு ஃபினிஷ் பண்ணதுக்கப்புறம் லாஸ்ட் ஸ்டெப்புக்கு நம்ம வந்துட்டோம். கீழே மடித்து அடித்து நம்ம ஃபினிஷ் பண்ணிவிடுவோம். அதோடு வந்து சுடிதார் முடிஞ்சிடும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா கீழ்ப்பக்கம் வந்து கரப்பாகமாக தான் இருக்குது. ஸோ உங்களுக்கு கரப்பாகமாக இருக்கிறதுனால மடித்து தைக்க தேவையில்லைனாலும் நீங்கள் அப்படியே விட்டுடலாம். இல்லை நான் மடித்து கண்டிப்பாக அடிக்கணும்னாலும் நீங்கள் வந்து 1/2 இன்ச்சுக்கு ஃபோல்டு பண்ணி ஒரு ஸ்டிச் கொடுத்தும் ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இப்போ நான் ஒரே ஒரு ஃபோல்டு மட்டும் கொடுத்து மடித்து ஒரு ஃபினிஷிங் கொடுத்து ஃபினிஷ் பண்ணுறேன். ஸோ ஃபினிஷ் பண்ணி நம்ம முடிச்சிட்டோம். ஸோ இந்த வீடியோவில் எந்த டவுட் உங்களுக்கு இருந்தாலும் கண்டிப்பாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஊட்டி டிசைனர் சேனலுக்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ நீட் லுக்கில் ஒரு போட் நெக் சுடிதார் 3/4 ஹேண்ட் வச்சு நம்ம ஸ்டிச் பண்ணிட்டோம். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் ப்ளவுஸ் கிளாஸோடு நான் உங்களை சந்திக்கிறேன். நெக்ஸ்ட்டு வீடியோவில் சந்திக்கலாம்.